வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து வாட்டர் வால்வ் லீக் ஆயிருக்கு. அந்த வால்வ் லீக் காமிக்க பாருங்க, கீழே பக்கெட் வச்சிருக்கேன், சொட்டுறது தெரியும், ஷேக் ஆகுது வாட்டர். கிட்ட காமிக்க வால்வோட எண்ட்ல எங்க இருந்து வருதுன்னு. டைட் பண்ணி இப்போ டைட்டில் இருக்குது, லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணாலும் ஊற்றுது, டைட் பண்ணாலும் ஊற்றுது. இந்த வால்வு உள்ளே வந்து ஒரு ஸ்பிண்டில் ஒன்று இருக்கும், இந்த ஸ்பிண்டலை கழட்டி நம்ம வேறு ஸ்பிண்டில் போட்ட பிறகு இந்த லீக் வந்து அரெஸ்ட் ஆகிடும். எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர் வச்சு ரொம்பலாம் வந்துடும், உள்ள ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இந்த வந்துச்சுங்களா, தனியா வச்சிடும். பைப்பில் இருக்க தண்ணி மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டேன், நான் மேலே ஒரு டேங்க்லேருந்து வர வால்வ் க்ளோஸ் பண்ணிட்டேன். பைப்பில் இருக்க தண்ணி வரைக்கும் வரும், தண்ணி பிடிச்சிக்கலாம். பிடிச்சாச்சு, இதுதான் அந்த ஸ்பிண்டல். இந்த ஸ்பிண்டல் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதில் ஏன் இது லீக் ஆகுதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்களா. இது உள்ள ஒரு வாஷர் இருக்கும், இந்த தெரிஞ்சு உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த வாஷர் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும் பார்த்தீங்களா. ரெண்டு வாஷர் இருக்கும், இந்த இடத்துல ஒரு இங்கே ஒரு ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்லாட்டு ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்லாட் இருக்குது. இந்த ரெண்டு இதில் வாஷர் இருக்கும், இந்த வாஷர் ரப்பர் போயிடுச்சு, ஒன்று கிழிஞ்சிச்சு, இன்னொன்று சுத்தமாக இல்லை, அதனால தான் லீக் ஆகுது. இப்போ வேறு ஸ்பிண்டல் கடையில் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு மறுபடியும் மாட்டுறது பார்ப்போம். வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம கடையில் போயிட்டு, இது புதுசுது பழசு, இப்போ மாட்டுறது பார்ப்போம். மாட்டிட்டு லீக் எப்படி அரெஸ்ட் பண்ணணும் பார்ப்போம். இந்த ஸ்பிண்டல் விலை 130 ரூபா, ஒரு சில ஏரியாவில் 10 ரூபா 20 ரூபா முன்ன பின்ன இருக்கும். போதும், இந்த அளவு டைட், நார்மல் டைட் போதும். இந்த வால்வில் இருக்கிற ஸ்பிண்டல் வந்து எல்லா ஸ்பிண்டலும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு கம்பெனி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பிண்டல் அது டிசைன் மாறும். எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் வாங்குறது தான் பெஸ்ட்டு. வால்வு ஸ்பிண்டல் போயிடுச்சுன்னு கேட்டாக்கா தரவும் மாட்டாங்க கடைக்காரங்க, என்ன ஸ்பிண்டல் கேட்பாங்க. ஏதோ பழசை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். போட்டாச்சு, இது முடிச்சு இது முடிச்சாச்சு. இப்போ ஆன் பண்ணி பாரு, ஆன் பண்ணி காமிச்சிட்டு அப்புறம் இன்னொரு டேப் ஒன்று இருக்கு, இந்த மாதிரி வால்வு டேப் ஒன்று இருக்கு. டேப்பில் வந்து தண்ணி சரியாக வரமாட்டேங்குது, அந்த தண்ணி அது அந்த அடுப்பு அடைச்சிக்கிட்டு இருக்கு. அதை கிளீன் பண்ணிட்டு அப்படி போட்டால் எப்படி போடுறதுன்றதை காமிக்கிட்டு தண்ணி எப்படி வருது காட்டும். இப்போ வந்து வால்வு மேலே ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணி காட்டேன், இப்போ லீக் ஆகுதா இல்லையா. இப்போ இந்த வால்வை திறந்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன், திறக்கிறேன், திறந்துட்டு இப்போ இந்த டேப்பை போடணும், தண்ணி வரும் பாரு. இப்போ அது லீக் ஆகலை, அங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல லீக் ஆகலை, பொறுமையாக கிட்ட காட்டுறேன். லீக் ஏதோ ஆகுது பாருங்க, இல்லையா கை காட்டு. லீக் எதுவும் ஆகலை, இப்போ லீக் அரெஸ்ட் பண்ணியாச்சு, தண்ணி வந்துட்டு இருக்கு, லீக் எதுவும் ஆகலை சரிங்களா.
இந்த தண்ணி வந்து ஈர தயிரம் வேற ஒண்ணும் இல்ல இப்போ தொடச்சிட்டேன் நல்லா இருக்கு அடுத்ததாக நம்ம வந்து இந்த டேப் வாட்டர் டேப்பு சிங்குக்கு வர டேப்பு பார்ப்போம் இதில் வந்து ஃப்ளோ தண்ணி ஃப்ளோ நல்லாயிருக்கு ஆனால் தண்ணி இதில் அடைப்பு இருக்குது ரொம்ப ஸ்லோவாக மெல்லிசாக தான் வருது இது எப்படி சரி பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு சொல்லலாம் தண்ணி வேஸ்ட்டாக போகுது அப்படியே தான் ஊற்றிட்டு தான் இருக்குது அதுக்கு மேலே ப்ரெஷர் வராது இதில் அது சரி பண்ணலாம் சரி பண்ணிட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம் அடைப்பானது இந்த டேப் தான் இப்போ க்ளீன் பண்ணி காட்டுறேன் எப்படி போடுறதுன்னு ஜஸ்ட் இந்த த்ரெட் இருக்கும் இந்த காடியுமே தெரியுது இல்லைங்களா இந்த த்ரெட்டு இந்த த்ரெட்டை ரிலீஸ் பண்ணாலே வந்துடும் ஈஸியாக இந்த டாப்பு ஈஸி ரொம்ப ஈஸி இப்படி சிம்பிளாக பண்ணிக்கலாம் ஜஸ்ட் திறந்து விட்லாம் திறந்து விட்டால் வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்குங்களா நல்லா ஃப்ளோவாக வருது அப்போ இதில் இந்த பைப்பில் தான் அடப்பு இல்லை காட்டுறேன் திருப்பி இந்த பைப்பில் தான் அடப்பு இல்லை இதில் தான் அடப்பு இருக்குது இதில் தான் அடப்பு இருக்குது இதில் அடப்பு கிடையாது மறுபடியும் போட்டு விட போட்டு விட்டு பார்ப்போம் கிளியரா இருக்காங்க நல்லா ப்ரெஷர் வருது நல்லா இருக்கு இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க